முதல் முதல்ல நம்மளுடைய பிக் பாஸ் வீட்டை விட்டு நியாயப்படி வெளியேற்றப்பட்டவங்க தான் அனுயா. அனுயா வந்துட்டு டிஆர்பிக்காக எதுவுமே பண்ணல, அதே மாதிரி மக்கள் மனதை கவரும்படியும் எதுவுமே பண்ணல. அவங்க ரொம்பவே சைலண்டாக இருந்ததுனால அவங்கள வந்துட்டு முதல் முதல்ல டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பிக் பாஸ் வீட்டிலிருந்து. அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வந்துட்டு உடல்நிலை காரணமெல்லாம் போயிட்டாரு, ஆனால் நியாயப்படி ஓட்டு வித்தியாசத்தில் வெளிவந்தவங்க நம்மளுடைய அனுயா தான். அனுயா முதல் முதல் வெளிவந்த அன்னைக்கே வந்துட்டு புழுகு முட்டைய ஸ்நேகன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதை கமலசார் வந்துட்டு எதுக்காக ஏன் இதன் பட்டத்தை இவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நோண்டி நோண்டி கேட்டப்ப கூட வந்துட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க, அவர் கண்ணிலேயே வந்துட்டு பொய்கள் வந்துட்டு நிறைஞ்சி இருக்குன்ட்டு. அதற்கேற்றால் போல தான் ஸ்நேகன் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு பொய்யாவே நடிச்சு வந்துட்டு இருக்காருங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்லலாம். ஒரு பக்கம் என்னன்னா ஜூலியை வந்துட்டு பயங்கரமாக கட்டி பிடிப்பாரு, எப்போ பார்த்தாலும் யாரையாவது கட்டி தான் பிடிச்சிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். இருந்தாலும் ஜூலியை வந்துட்டு அடிக்கடிக்கு கட்டி பிடிப்பாரு. ஆனால் ஜூலியை வந்துட்டு நேர்லையும் சரி ஜூலிக்கு பின்னாடியும் போயிடும் சரி, ஜூலி வந்துட்டு ரொம்ப கேவலமான வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பொண்ணு, அவரோட மொத்த சுயர புத்தியும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஓவராக வந்துட்டு மற்றவங்களை பற்றி பின்னாடி பேசுறது நம்மளுடைய ஸ்நேகந்தாங்க. அது மட்டும் இல்லை, யாரை பற்றி பேசினாலும் சரி அவங்கள பற்றி மறுபடியும் பின்னாடி போயிட்டு வேற மாதிரி பேசிடுவார். இப்படி மாற்றி மாற்றி பேசுறதும் ஸ்நேகந்தாங்க. அதனால தான் நம்மளுடைய அனுயா வந்துட்டு முதல்லையே அவங்களுக்கு புழுகு மூட்டை அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, தற்போது ஸ்நேகன் வந்துட்டு ஓவியா கிட்ட தான் அதிகமாக வந்துட்டு பயங்கரமாக சண்டைகளும் தகராறுகளும் செய்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்னன்னா ஓவியாவை வந்துட்டு பயங்கரமாக பின்பக்கம் போயிட்டு ஓவியாவோட ட்ரெஸ்ஸிங்கே சரியில்லை, அவள் பண்ணுறதுலாம் சரியில்லை, அவள் வந்துட்டு கண்ட கர்மத்தெல்லாம் காமிச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு ரொம்பவே கேவலமாக பேசுகிறாரு. ஆனால் ஓவியாவை பார்க்கும்போது மட்டும் இல்லை, ஓவியாவை கட்டி பிடிக்கிறாரு, உரசுறாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஓவியாவும் ஆரோவும் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் ஓவியாவை போயிட்டு இடுப்பை பிடிச்சி பயங்கரமாக கட்டி பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுறாரு. எந்த ஒரு விஷயமோ, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் முன்னோக்கத்தோடு பார்க்காத ஓவியாவுக்கு அது தவறாகவே தெரியல, அவரும் எதாச்சியமாகத்தான் கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு அவங்களும் நினச்சிக்கிறாங்க. ஓவியாவுக்கு முன்னாடி நல்ல விதமாகவும் ஓவியா பின்னாடி போயிட்டு ஓவியாவையே ரொம்பவே அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கார் நம்மளுடைய ஸ்நேகன். அது மட்டும் இல்லை, அவர் எப்போவுமே எலிமினேஷன் பண்ணுற லிஸ்ட்டில் நம்மளுடைய ஓவியாவும் இருந்துடுறாங்க. இதனால் நம்ம ஸ்நேகனோட குறியே வந்துட்டு ஓவியா மேலே தான் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாமே தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆனால் மக்களின் அதிகப்படியான ஓட்டுகள் வந்துட்டு ஓவியாவுக்கு விழுந்து வந்துட்டு இருக்கிறதுனால ஸ்நேகனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் தற்போது மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. ஓவியா மேலே ஸ்நேகன் மட்டும் இல்லைங்க, நம்முடைய காயத்ரி ரகுராம் மற்றும் நமிதா அப்புறம் ரைசா இவங்க எல்லாருமே ரொம்பவே காண்டாந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஓவியா வந்துட்டு தனிமைப்படுத்தவும் பட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் இது வந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.